திராவிட இயக்க முன்னோடிகளுள் ஒருவர், நீதி கட்சி தலைவர்களுள் ஒருவர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு லண்டன் வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றவர் ராவ் பகதூர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். அவருடைய நினைவு நாளில் லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். முதன் முதலில் ஒடுக்கப்பட்ட இந்த பூர்வீக குடிகள் பொது சாலைகளில் நடக்கவும் பொது கிணறுகளில் நீர் எடுக்கவும் உரிமை வேண்டும், அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று சட்ட மேலவையில் குரல் கொடுத்து அரசாணை பிறப்பிக்க செய்தவர் மாவீரன் ரெட்டமலை சீனிவாசனார் அவர்கள். வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்று வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான முயற்சியில் முதன் முதலில் ஈடுபட்டவர், குரல் கொடுத்தவர், அதை வென்றெடுத்தவர் ரெட்டமலை சீனிவாசனார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான பிரதிநிதிகளாக வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றாலும் ஒட்டுமொத்த இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்காக வாழ்வுரிமைக்காக போராடியவர்கள். ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் பெரியாரை விட 20 வயது மூத்தவர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை விட 32 வயது மூத்தவர். தமிழ் மண்ணில் மட்டுமல்ல, இந்திய மண்ணில், ஒட்டுமொத்த இந்திய மண்ணில் சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அவர் குரல் கொடுத்தார். ஆரியத்தை, பார்ப்பனியத்தை எதிர்ப்பதற்காக திராவிடம் என்கிற சொல்லை அவர் கையாண்டார். அவர் ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை கட்டினாலும் ஒட்டுமொத்தமாக ஆரியத்தை, பார்ப்பனியத்தை எதிர்ப்பதுதான் அவரின் அரசியல் கோட்பாடாகும். அந்த அடிப்படையில் தான் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களும் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் மாமன் மைத்துனராக இருந்தாலும் கூட அவர்கள் தனித்தனியே இயக்கங்களை அமைத்து வழிநடத்தினாலும் கூட இந்திய மண்ணை சூழ்ந்திருக்கிற பேராபத்து ஆரியம் என்பதை புரிந்து கொண்டவர்கள், பார்ப்பனியம் என்பதை புரிந்து கொண்டவர்கள் அந்த பார்ப்பனியத்திற்கு எதிரான போர்க்குரலை முதன் முதலில் இந்த மண்ணில் எழுப்பிய பெருமை பண்டிதரையும் ரெட்டமலை சீனிவாசனார் அவர்களையும் சாரும். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு சனாதன எதிர்ப்பை முன்னெடுக்கிறது. இன்றைக்கு இந்துத்வா என்று சொல்லப்படுகிற கருத்தியல்தான் ரெட்டமலை சீனிவாசன், புரட்சியாளர் அம்பேத்கர், பண்டிதர் அயோத்திதாசர் போன்றவர்களால் பார்ப்பனியம் என்று அடையாளம் காணப்பட்டது. அதுதான் தொடக்க காலத்தில் சனாதனமாக இந்த மண்ணை கோலோச்சியது. அதை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் முலாம் பூசி மத பெரும்பான்மைவாத அடிப்படையில் இங்கே மக்களை பிளவுபடுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தலித்துகளையும் பழங்குடிகளையும் குறிவைத்து அவர்களின் ஒற்றுமையை சிதைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை விடுதலை சிறுத்தைகள் முன்னுணர்ந்து எச்சரிக்கையோடு ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கிற பணியில் ஈடுபட்டு வருகிறோம். கடந்த ஆகஸ்ட் 17 என்னுடைய பிறந்தநாளையொட்டி ஒரு அரசியல் அறைகோளாக சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் என்கிற வேண்டுகோளை நான் விடுத்திருக்கிறேன். அதனையொட்டி இந்திய அளவில் தலைவர் பெருமக்களை சந்திப்பது, எல்லோரையும் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான சக்திகள் எல்லோரையும் ஒருங்கிணைப்பது என்கிற முயற்சியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. வருகிற அக்டோபர் 28 மதுரையிலும், செப்டம்பர் 28 மதுரையிலும், அக்டோபர் 8 கோவையிலும் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் என்னும் கருப்பொருளில் தோழமை கட்சி தலைவர்களை அழைத்து கருத்தரங்கு பொதுக்கூட்டம் நடத்த
அறிவிப்பு செய்திருக்கிறோம். மதுரையில் நடைபெறவுள்ள அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கே எஸ் அழகிரி அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இரா முத்தரசன் அவர்களும், அமைச்சர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் பி மூர்த்தி அவர்களும் பங்கேற்று சிறப்புரை ஆற்றியிருக்கிறார்கள். அதேபோல் கோவையில் நடைபெறவுள்ள சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் என்கிற கருப்பொருளில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று ப சிதம்பரம் அவர்கள் உரையாற்ற இசைவளித்திருக்கிறார். அமைச்சர் பெருமக்கள் அங்கே பங்கேற்கிறார்கள். தோழமை கட்சிகளின் தலைவர்கள் பேராசிரியர் காதர் மைதீன், பேராசிரியர் ஜவாஹருல்லா, தி வேல்முருகன் போன்ற தலைவர்களும் அதிலே பங்கேற்று உரையாற்றிருக்கிறார்கள். 2024 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் அகில இந்திய அளவில் சனாதன சக்திகளான பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் தனிமைப்படுத்த வேண்டும், மற்ற அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்பதே விடுதலை சிறுத்தைகளின் அறைகூவல் வேண்டுகோள். பாஞ்சாகுளத்தில் நடந்திருப்பது மிக மோசமான, வேதனை அளிக்கக்கூடிய, குரூரமான ஒரு வன்கொடுமை. பிஞ்சு உள்ளத்தில் காயப்படுத்தியிருக்கிறார்கள். மிட்டாய் வாங்க சென்ற பிள்ளைகளை, உங்கள் தெரு பிள்ளைகளுக்கெல்லாம் மிட்டாய் தர முடியாது, எதுவும் தின்பண்டங்கள் தர முடியாது என்று பேசி அதை அவர்களே பதிவு செய்து அவர்களே அதை சமூக வலைத்தளங்களில் பரப்புகிறார்கள். உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், குறிப்பாக காவல்துறையைச் சார்ந்த அதிகாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி பகுதியிலே ஒரு ஆண்டுக்குள் 9 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 9 பேரையும் இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று கோரியும், அந்த பகுதியை வன்கொடுமை பகுதியாக அறிவித்து தீண்டாமை கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். ஜாதியின் வேர் ஏறத்தாழ 5000 ஆண்டுகளை கொண்டது. இந்த தேர்தல் என்பது 50 ஆண்டுகளை கொண்ட ஜனநாயக முறைப்படியான தேர்தல் என்பது 50 அல்லது 60 ஆண்டுகளை கொண்ட ஒரு நடைமுறை. ஏறத்தாழ குறைந்தபட்சம் 3000 ஆண்டுகால வயதுடையது சாதி. இங்கே சாதி அமைப்பு அடிப்படையில்தான் அக்ரஹாரம் இருக்கிறது, ஊர் தெரு இருக்கிறது, சேரி தெரு இருக்கிறது, பழங்குடி மக்களின் வாழிடம் இருக்கிறது. ஒவ்வொரு ஊரிலும் துணி வெளுக்கிறவர்களுக்கு தனி வீதி, முடித்திருத்துகிறவர்களுக்கு தனி வாழிடம், அதே போல் சுடுகாடு, அதே போல் ஏரி குளம் போன்றவற்றில் குளிக்கிற துறைப்பாடு எல்லாம் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டு விட்டது. கோயில், இந்த சாதிக்கான கோயில் இந்த கோயில், இந்த சாதிக்கான குலதெய்வம் இந்த குலதெய்வம், தலித்துகள் தனியே கோவில் கட்டி கும்பிடுவது, அக்ரஹாரத்தை சார்ந்தவர்கள் தனியே கோவில் கட்டி கும்பிடுவது என்று கோவில், குளம், வாழிடம், சுடுகாடு, தேநீர் கடை என்று எல்லாவற்றையும் எந்தெந்த இடத்தில் ஒரு கிராமத்தில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகின்றன. எனவே சாதிக்கும், சாதி சான்றிதழ் பெறுவதற்கும் தொடர்பு போட்டு பார்ப்பதில் எந்த நியாயமும் இல்லை. அரசியல் கட்சிகள் இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சாதி அமைப்பு எப்படி இருக்கிறது, சாதி அடிப்படையில் மக்கள் எப்படி அணிதிரளுகிறார்கள் என்பதை அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள். வேறு வேட்பாளரை நிறுத்தினால் தோற்கடித்து விடுவார்கள் மக்கள். அந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லை. ஆகவே அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அவர்களுக்கான வேட்பாளராக இல்லாமல் வேறு வேட்பாளரை போட்டால் கட்டாயம் தோற்கடித்து விடுவார்கள் என்கிற அச்சத்தால் இது நிகழ்கிறது. ஆனால் இதற்கு அடிப்படை காரணம் சனாதனம் என்பதை புரிந்து கொள்ளாமல் நாம் இதை வேறு இருக்க முடியாது. அவங்க கட்சி தலைவரை அவங்க கொண்டாடுறாங்க, அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த நாளில் அவர் பிறந்தது ஒரு கோ இன்சிடென்ஸு, அது வந்து நாம் தலையிட முடியாது. ஆனால் அவங்க வந்து அவரை பெரியாராக ஆக்குவதற்கும் முயற்சிக்கிறார்கள். அப்படி பெரியாராக மாறி வந்தால் நல்லது. சனாதன எதிர்ப்பாளராக மோடி வந்தால் அவருக்கு நாங்கள் ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்போம். அதாவது பாஞ்சாங்குளத்திலேயே அதற்கு வந்து இதை வந்து ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு போடணும். அதில் அந்த கடைக்காரர்களை மட்டும்தான் வந்து கைது செய்திருக்கிறாங்க, கடையை மட்டும்தான் சீல் வைத்திருக்கிறார்கள். ஊர்க்கட்டுப்பாடு என்று சொல்லுகிற போது அந்த ஊர்க்கட்டுப்பாட்டில் பல பேர் சம்மந்தப்பட்டிருப்பார்கள். அந்த ஊர்க்கட்டுப்பாட்டில் யார் யார் தலையிட்டு இருக்கிறார்களோ அவ்வளவு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் இது போன்ற
சோஷியல் பாய்காட் சமூக புறக்கணிப்பு என்பது நிகழாது. சமூக புறக்கணிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமை. அது இன்னும் இந்திய அளவில் தலைவிரித்தாடுகிறது. தமிழ்நாட்டிலும் அது நிலவுகிறது என்பது வேதனை அளிக்கிறது. ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த பாஞ்சாங்குளம் கிராமத்திலேயே பள்ளி பிள்ளைகள் மீது சாதிய வன்மத்தை திணித்தவர்கள் யார் யாரோ அவர்கள் அனைவரையும் கைது செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இது தொடர்பாக ஏற்கனவே ஸ்டேட் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி என்கிற முதல்வர் தலைமையிலான மாநில அளவிலான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் விரிவாக நாங்கள் பேசியிருக்கிறோம், புள்ளி விவரங்களோடு பேசியிருக்கிறோம். அடுத்து நடைபெறவுள்ள கூட்டத்திலும் பேசுவோம். முதல்வர் அவர்கள் அது தொடர்பான அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக உறுதியளித்திருக்கிறார். தொடர்ந்து இதை நாங்கள் முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். அதாவது புள்ளி விவரங்கள் என்பது, புள்ளி விவரங்களுக்கான தரவுகள் என்பது பதிவு செய்யக்கூடிய வழக்குகளிலிருந்து மட்டுமே எடுக்கப்படுகிறது. வட மாநிலங்களில் புகார்களை பதிவு செய்வதே இல்லை என்பதுதான் உண்மை. அதற்கே பெரும் போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கிறது. தமிழகத்தில் ஓரளவுக்கு இப்போது விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பது, ஜனநாயக சக்திகளின் போர்க்குரல் வலுத்திருப்பது வழக்குகளை பதிவு செய்வதற்கு இடம் கொடுக்கிறது. இப்போ உடனடியாக இந்த பாஞ்சாங்குளம் விஷயத்திலே ஒரு வழக்கை பதிவு செய்ய முடிகிறது, அவர்களை கைது செய்ய முடிகிறது என்கிற அளவுக்கான ஒரு தளர்வு நிலை இங்கே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி போக போக பிற மாநிலங்களில் காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் எந்த புகார் கொடுத்தாலும் தலித்துகள் கொடுக்கிற புகார்களை ஏற்றுக்கொள்வதே இல்லை, வழக்காக பதிவு செய்வதில்லை. அதனால் பெரிய அளவில் அங்கு புள்ளி விவரங்கள் இடம்பெறுவதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் குறைந்திருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, அல்லது தமிழ்நாட்டில் அதிகமாக இருப்பதால் பிற மாநிலங்களில் குறைந்திருக்கிறது என்ற பொருளும் இதிலே இல்லை. இந்தியா முழுவதும் இன்னும் சாதியவாதம் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் இந்த வன்கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன. அதற்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு இதிலே கவனம் செலுத்த வேண்டும். மாநில அரசுகள் இந்த சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துகின்றனவா என்பதை கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம்.